அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் லஞ்சுக்கு வந்து பச்சை மொச்சை காணும் சக்கரவள்ளி கிழங்கெல்லாம் போட்டு பச்சை மொச்சை காணும் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் நெத்திலி கருவாடு, காலிஃப்ளவர் பொடி மாசு, முட்டை, அப்பளம் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். புதுசாக சமையல் பண்ணுற பிள்ளைங்களுக்கு இந்த ப்ளைன் ரைஸ் வந்து எப்படி தம்மில் போடுறதுங்கிறது டவுட் இருக்குது. இன்றைக்கி அதை தான் நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். நான் வந்து 2 டம்ளர் அரிசி இன்றைக்கி சமைக்க போகிறேன். இது வந்து நார்மல் புழுங்கரிசி தான், கொஞ்சம் மெல்லிசாக 50 ரூபா ரேஞ்சில் உள்ள அரிசி. இது இதில் வந்து 2 டம்ளர் நான் அரிசி எடுத்திருக்கேன். 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 டம்ளருக்கு 2¼ வீதம் நான் தண்ணி அளந்து ஊற்றிக்கிறேன். 2 டம்ளருக்கு மொத்தமாக 5 டம்ளர் நான் தண்ணி அளந்து ஊற்றிக்கிட்டேன். தண்ணி அளந்து ஊற்றிட்டு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து அடுப்பில் வச்சு கொதிக்க விட வேண்டியதான். உப்பு வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா தம்மில் போட போகிறதுனால. அரிசி வாயில் போட்டு மென்று பார்த்தா தெரியும், அது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா பழைய அரிசி, பொறப்புறன்னு சாஃப்டாக இருந்துச்சுன்னா வந்து புது அரிசி. நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது பழைய அரிசி தான். இதுவே புது அரிசியாக இருந்தாக்கா 2½ வரையும் கொஞ்சம் கம்மி பண்ணியே சேர்த்துக்கலாம். இப்போது சோறு ஆக்கிறதுக்கு அரிசி களைஞ்சி வச்சு உப்பு போட்டுட்டேன். ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன் அடுப்பை, சோறு கொதிச்சுட்ருக்கட்டும். இந்த அடுப்பில் காலிஃப்ளவர் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணதை தண்ணியில் போட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்து இதை கொதிக்க விட்டுக்கலாம். கொதி வர டயத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். 4-5 வெங்காயம், 4 பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, இதை வந்து மிக்சியில் பல்ஸ் மோடில் வச்சு இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கலாம். சோறு வந்து நல்லா கொதி வந்துருச்சு. ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். மீடியமாக வச்சுட்டு இது நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். நம்ம காலிஃப்ளவர் வந்து தண்ணி வடிகட்டி வச்சோம்ல, அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் திருவுனாப்பில் நம்ம 1-2 சுற்று விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது ரெடி ஆகிட்டுருக்க நேரத்தில் சோறு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சோறுக்கும் தண்ணிக்கும் சமமாக இருக்குது. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு தம் போட்டுற வேண்டியதான். அடுப்பு வந்து ஃபுல் சிம்மில் வச்சுருக்கேன். இந்தளவுக்கு தீ இருக்குது. இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணணும்னா அடுப்பு ஆஃப் பண்ணுவோம்ல, அந்த சைடில் இப்படி ரொம்ப சிம்மில் வச்சோம்னா இந்தளவுக்கு தீ கம்மியாகிடும். இப்படி வச்சு நீங்கள் தம்மில் போட்டிங்கன்னா தோசைக்கல் தேவையில்லை. 5 நிமிஷம் கழித்து சோறு வந்து 1 தடவை பரட்டி போடுங்க. சுத்தமாக தண்ணி இல்லை பாருங்கள். இதே மாதிரி தண்ணி இல்லாமல் இருக்கான்னு மட்டும் 1 தடவை செக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நம்ம மூடி வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான் சோறு வடிக்காமல் தம்மில் போடுற மெத்தடு. இதே அளவில் தண்ணி அளந்து ஊற்றி நீங்கள் எலக்ட்ரிக் குக்கரில் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக காலிஃப்ளவர் தோரன் செய்கிறதுக்கு 2 ஸ்பூனு கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப சூப்பராக இருக்கும். கடுகு போட்டு கடுகு வெடித்ததுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் போட்டிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். நம்ம பொடிச்சு வச்சோம்ல பச்சை மிளகாய், அந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கப்பு போல் தேங்காய், துருவின தேங்காய் வந்து இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் தேங்காய் வந்து கொஞ்சம் செவந்து வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் காலிஃப்ளவரை இந்த மாதிரி ஓட்டி வச்சுருந்தோம்ல அந்த இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். 1-5 நிமிஷம் மூடி வச்சா போதும், சூப்பராக தம் ஆகிடும். இதுக்கு வந்து தண்ணியெலாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான், காலிஃப்ளவர் தோரன் ரெடி. இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக முட்டை வேக வைக்க போகிறேன். முட்டை வந்து தண்ணி நிறைய ஊற்றிருக்கேன். 10 நிமிஷம் கரெக்டாக இதை வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பராக, ரொம்ப ஹார்டாக இல்லாமல் சூப்பர் சாஃப்டாக இருக்கும் முட்டை. பானை தாளிக்கிறதுக்காக ஆணை கூட்டி வச்சுருக்கேன். புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதில் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு மிளகாத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் கொஞ்சம், மல்லித்தூள் வந்து 1.5 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். அரைச்ச தேங்காய் விழுது 2-3 டேபிள்ஸ்பூன் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு மறுபடியும் சேர்த்துக்கிறேன் நான். இது நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு சேர்த்துக்கலாம்.
உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிச்சு பார்த்துக்கலாம். புளிப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு, வேறு எதுவும் தேவைன்னா இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் கூட தேங்காய் சேர்த்துக்கிறேன். இப்போது ஆணத்துக்கு மசாலா கூட்டியாச்சு, இப்போ தாளிச்சிடலாம். ஒரு மண் பாத்திரம் வச்சுருக்கேன், தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கருவிடகம் போட்டுக்கிறேன். கருவிடகம் ஓரளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு 10 பல் போல் உரித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கருவேப்பிலையை சேர்த்துட்டு பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா சுருண்டு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து சின்ன சைஸ் தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்தோடனே கரைச்சி வச்சுருந்த மசாலாவை இப்போ சேர்த்துடலாம். இதில் சேர்த்துட்டு அடுத்தது பச்சை மொச்சக்காய் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். 1/4 கிலோ போல் பச்சை மொச்சக்காய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் சக்கரை வள்ளி கிழங்க தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருந்தேன் பீஸ் போட்டு, அதையும் சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் வந்து முன்னாடியே வதக்கணும், சுத்தமாக மறந்து போயிட்டேன். அதனால் லாஸ்ட்டாக போட்டுட்டு அப்படியே மூடி வச்சு வேக வச்சிடலாம். மண் சட்டிங்கிறதுனால அந்த மேலே எண்ணெயிலேயே சூப்பராக வெந்து வந்துடும். இன்னொரு அடுப்பில் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு 10 பல் போல் பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். நம்ம வந்து நெத்திலி கருவாடு தான் பொரிக்க போகிறோம். நெத்திலி கருவாடு வெந்நீரில் போட்டு க்ளீன் பண்ணி அந்த முள்ளெல்லாம் எடுத்துட்டேன், ஏன்னா பசங்களுக்கு அவ்வளோக்கோ பிடிக்காது. அந்த வெறும் ஃப்ளஷ்ஷை மட்டும், மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போடாத கருவாடு இது, அதனால் கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்துக்கிட்டேன் நான். சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை நல்லா முருவ விட்டுக்கலாம். இது அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் வச்சோன்னா நல்லா முருவி வந்துடும். இதுக்கிடையில் மொச்சக்காய் சக்கரை வள்ளிக்கிழங்குலாம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இது மண்பானைங்கிறதுனால சூடு ரொம்ப நேரம் இருக்கும், அதனால் இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ அவ்வளோதான், கருவாடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்க வேண்டியதான். கருவாடு வறுத்ததுக்கப்புறம் அப்பளம் பொரித்து எடுத்துக்கிட்டேன். ஆணை வந்து மூடி வச்சதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழித்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ரெசிபிஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நோம்புக்கப்புறம் இதே மாதிரி 2 லஞ்ச் மெனுஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோவோட வர என் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபிஸையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.